பாரதி இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இலக்கியத்துல வந்து ஒரு இந்திய தேசியத்திற்கான இடம் என்பது மிக குறைவாக இருந்திருக்கும் தமிழ் கவிதையில இரண்டாவது வந்து எதிர்வினை தமிழகத்துல ஒரு படைப்பாளி ஒரு தேசிய இயக்கம் சார்ந்த ஒன்றில் ஒரு எதிர்வினையாற்றல் என்பது மிக குறைவா இருந்திருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து வந்து நம்ம தவிர்க்க முடியாது தமிழ் இலக்கியம் என்ற அந்த தேரை ஒரு அரண்மனைக்குள்ள இருந்து மக்கள் வீதிகளுக்குள் இழுத்து வந்த பெருமை வந்து நமக்கு சேரும் புதிய இருபதாம் நூற்றாண்டு என்கிற ஒரு ஜனநாயக யுகத்திற்கான ஒரு கவிதையை அவர் கொண்டு வர்றார் பன்முகம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவருடைய ஆளுமையில் பல பன்முகங்கள் இருக்கிறது இரண்டாவது அவருடைய இலக்கிய படைப்பு என்பதும் ஒரு பன்முகத்தன்மை அவர் வந்து ஒரு கவி ஞர் என்ற எல்லையைத் தாண்டி அவர் ஒரு பத்திரிகையாளர் பிறகு ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் இப்படி வந்து அவருக்கு ஒரு ஒரு பன்முக பரிமாணம் என்பது இருந்தது பலதரப்பான தரப்பான ஆட்களை வந்து அவர் சந்திச்சார் பல்வேறு விதமான தொடர்புகள் இருந்தது கொஞ்ச காலம் வந்து அவர் புதுவையில் இருந்த போது இந்த கோலையானந்தர் போன்றவரோட சேர்ந்து யோகம் போன்ற அந்த கலைகளில் கூட அவர் வந்து ஈடுபட முயற்சி செய்தார் ஆனால் அவர் வந்து எது எது புதுசோ அதை பூரா அந்த புதுமையை கண்டறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தனால பல துறைகளை பற்றியும் அவர் வந்து ஒரு படைப்பாளி என்றவர் ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக இருக்கிற ரொம்ப அபூர்வமான விஷயம் ஆனால் பாரதி அந்த மாதிரியாக ஒரு திலகருடைய சீடராக இருந்து கொண்டு பின்னால் வந்து காந்தி வந்த பிறகு காந்தி வந்து ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை வந்து அவர் உருவாக்குறார் அப்படின்னு வாழ்க நீ நியமான் காந்தியை வரவேற்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம நயோசி பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் சூரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் சென்னையில இருந்து போனவங்க ஏழு பேர் அந்த ஏழு பேரில் பாரதியார் ஒருவர் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம் அப்ப அவர் கவிஞர் என்று நம்ம பொதுவான ஒரு பார்வையில் பார்க்குற போது அதை மீறி அவர் வந்து ஒரு இந்திய விடுதலை வேள்வியில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய தியாகம் செய்திருக்கிறார் அப்ப பாரதி வந்து தமிழினுடைய முதல் அரசியல் கவிஞன் என்று நம்ம சொல்ல வேண்டும் ஏன்னா அவனுக்கு ஒரு வெளிப்படையான அரசியல் வெள்ளைய்கு எதிரான ஒரு சுதேசிய அரசியலை ஒரு முன்வைத்த ஒரு கவிஞராக இருந்தனால அவர் நிறைய இந்த ஊர்வலம்லாம் நடத்தியிருக்கிறார் சுதேசிய ஊர்வலங்கள் நடத்தியிருக்கிறார் ஆக இப்படி வந்து அவர் ஒரு தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய தத்துவம் ரெண்டுக்கு இடையில் வந்து அவர் ஒரு வேறுபாடு இல்லாமல் என்ன நினைத்தாரோ அதை வந்து செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு மாபெரும் மனிதராக இருக்கனால தான் அவர் வந்து பல தளங்களில் இலக்கியவாதி என்ற நிலையை கடந்து ஒரு அரசியல்வாதியாக ஒரு பத்திரிகையாளராக ஒரு நல்ல சிந்தனையாளராக மொழிபெயர்ப்பாளராக இப்படி பல தளங்களில் அவரால் இயங்க முடிந்ததுன்னு பார்க்குறோம் இலக்கியத்தை பொறுத்தளவில் நாம் கவிஞர் மகாகவி என்றுதான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் பாத்தீங்கன்னா தமிழில் வந்து முதல் கதையை எழுதியவர் அவர்தான் வாவுசியனுடைய குளத்தங்கரை அரசமரம் அதான் முதல் கதைன்னு சொல்லி இலக்கிய வரலாற்று நூல்கள்லாம் பதிவாயிருக்கு ஆனால் அந்த கதை வர்றதுக்கு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே பாரதி ஆறில் ஒரு பங்குன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை அந்த கதை வந்து ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட கதை தடை ஏன் அப்படின்னா அதுல வந்து ஒரு என்ன செய்தி கொடுக்குறாருன்னா மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து பெரும்பாலும் வங்காளம் தான் நமக்கு முன்னோடி அங்க நடந்த விடுதலை போராட்ட இயக்கங்கள் பூரா பெரும்பாலும் சன்னியாசிகள் தான் இருந்தாங்க ஆனந்தர்கள் ஆனந்தார் மடம் தான் இவர் பங்கிம் சந்திர ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களும் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு தகவலை தான் அந்த கதை சொல்லுது அது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்ட பின்புலம் அதில் வந்து இந்த ஆங்கில அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்த நம்முடைய இந்திய அதிகாரிகள் அவர்களுடைய செயல்பாடு இதெல்லாம் வந்து மிக கடுமையாக வந்து அவர் அந்த கதையில விமர்சிக்கிறார் இன்னைக்கு உள்ள நவீன ஆங்கில கதையை போல அது இல்லாட்டினாலும் கூட சமூக உணர்வுடைய பல கதைகளை வந்து அவர் சிறுகதைகளை எழுதி தமிழ் சிறுகதைக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார் நாவல் வந்து நம்ம தமிழினுடைய முதல் நாவல் பிரதா முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை ஆனா அதுக்கு பிறகு வந்து பாரதியார் வந்து சந்திரிகையின் கதைன்னு ஒரு நாவல் எழுதிருக்கிறார் அது ஒரு முற்று பெறாத நாவல் அது கிட்டத்தட்ட வாராவினுடைய கோதை தீவு மாதிரி அது ஒரு பெண் விடுதலை பெற்றிய நாவல் அந்த காலகட்டத்தில் வந்து தென்னிந்தியாவில் குறிப்பாக வந்து அன்றைய சென்னை மாகாணத்துல இன்றைய தெலுங்கு பிரதேசத்துல இருந்த இந்த விதவை கொடுமை ரொம்ப மகா கொடுமை அதை வந்து இது போராடினவர் வீர பந்துலு அந்த வீர பந்துலுவை பற்றி அந்த அவர் வந்து அந்த நாவல்ல ஒரு கதாபாத்திரமா வர்றாரு எனவே விதவை திருமணம் அப்படின்ற ஒரு சமூக முன்னேற்றமான கருத்தினை அந்த நாவல்ல வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார் முழுமை பெறவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தி அப்புறம் வந்து நீங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவருடைய ஞானரதம் இந்த ஞானரதம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு சாகச கற்பனை தன்மை கொன்ற ஒரு படைப்பு தமிழ் அதுக்கு முன்னாடி அப்படி முன்னுதாரணமான படைப்பு இல்லை என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் பாரதி தான் அதில் வரக்கூடிய தலைவன் அவர் வந்து அப்படியே அந்த இறக்கையெல்லாம் முளைத்து கந்தர்வலோகம் இப்படி சத்திய உலோகம் பல லோகங்களுக்கு போவார் ஆக இப்படியான ஒரு ஒரு சாகச கற்பனை ஒரு டிராவல் ஒரு ஒரு ரொமான்ஸ் வகைப்பட்ட ஒரு பயணம் அந்த படைப்பில் இருக்குது அது அது ஒரு கற்ப ஒரு சாகச கற்பனை படைப்பு எனவே வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு கவிதை அற்புத புனைவு சிறுகதை நாவல் வசன கவிதை இப்படி இலக்கிய வடிவங்கள்லேயும் கூட அவர் வந்து பல வடிவங்களுக்கு பயணம் செய்திருக்கிறார் பல வடிவங்களுக்கு மாறி மாறி போயிருக்கிறார் சில புதிய வடிவங்களை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்கிறார் ஆனால் அவருடைய அந்த இலக்கிய செயல்பாடும் என்பதும் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட செயல்பாடாக நிச்சயமாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும் எனவே வந்து இந்தியா என்ற ஒரு தேசம் இருக்கிற வரைக்கும் பாரதி என்ற ஒரு தமிழ் கவிஞன் இருப்பார் அவர் தொடர்ந்து நம்முடைய பிரச்சனைகளை நம்ம அவர் வழியாக பாரதி வழியாக நாம் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை பாரதி தருகிறார் எனவே பாரதி தொடர்ந்து வாழ்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும்